வணக்கங்களே, இன்று மீண்டினில் வர செய்ய போகிறேன். அதுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சள் போடுறேன், ஒரு டீஸ்பூன் கட்டத்தூள் போடுறேன், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், தேவையான அளவு உப்பு போடுறேன். போட்டுட்டு வரைக்க தேவையான தேங்காய் போ எல்லாத்தையும் செய்து நல்லா பிரட்டி அடுப்பு போட்டு தாஜி வச்சு சூடு ஏறிட்டு இப்போ வரகு தக்கிறேன். நல்லெண்ணெய் விடுறேன், ரெண்டுமே சக்கரண்டி நல்லெண்ணெய். எண்ணெய் சூடு ஏறட்டும். இப்போ எண்ணெய் சூடு ஏறிட்டு அரை தேக்கரண்டி கடுகு போடுறேன், அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம், ஒரு மிளகாய் வெட்டி பெரிய மிளகாய் போ. ரெண்டு பெரிய செத்த மிளகாய் உடைத்து போ. கரைக்கு தேவையான அளவு வெங்காயம் போ. இப்போ இந்த வரகு தேவையான கருவேப்பிலை வளர்ந்த எந்த பச்சை இலை என்றாலும் படிவாக போட்டு வறுக்கலை. நான்டே கோலாக்கு சில கிடைச்சிருக்கு, அதை போட்டு கொஞ்சம் வறுத்தா மீனோட கொஞ்சம் ருசியாக இருக்கும். வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிறது. வெங்காயம் நல்ல பொன்னுறத்தில் வந்துட்டு இப்போ கோலாட்டிலே போட்டுக்கிறேன். கொஞ்சம் பதம் கட்டும் பிறகு மீன்கிடும். கோலாட்டில் போட்டு இப்போ 3 நிமிஷம் வளர்த்துட்டேன். இனி உப்பு இவ்வளோ தூள் எல்லாம் பிரட்டி வச்ச மீன் வரைய போடுறேன். மீன் தின்னேன். இப்போ போட்டு பிரட்டேன். நல்ல மணமாக இருக்குது, நல்லா இருக்கும். வந்தவங்களுக்கு நல்லபடியாக நாங்கள் 2 நிமிஷத்தால் வைக்கலாம். இதை போட்டு மீன் சின்ன போட்டு 10 நிமிஷம் ஆகுது. 2 நிமிஷத்தால் வைக்கலாம். மழை நல்லபடியாக வறுத்தாச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் பெரிய வெடித்த பெருஞ்சீரத்தூள் போட்டுட்டு வரைக்கு தக்கினேன். பேசிக்க அப்படி கொஞ்சம் சரியாக எல்லாம் சரியாக வந்துட்டு வைக்க போகிறோம். அடுத்த நிப்பாட்டிட்டு அந்த வாசங்கமாக வந்து வந்துருக்கு. சுவையாக சுவையான நல்ல வாசமாக இந்த மீன் இறக்கியாச்சு. நீங்களும் செய்து பார்த்து
சுவையுங்கோ உங்களோட அபிப்பிராயங்களை கமெண்ட்ல தெரிவிங்க லைக் பண்ணுங்க நன்றி.